மேற்குவங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் 12 முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூண்டோடு பாஜகவில் இணைந்தனர். தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பாஜகவிற்கு தாவி வந்தனர். தேர்தல்கள் முடிந்துவிட்ட நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டதால் தேர்தலுக்கு முன்பு பாஜகவிற்கு தாவிய கிட்டத்தட்ட 12 முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சமீபத்தில் மனதை மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சீட் கிடைக்காத காரணத்தால் பாஜகவில் இணைந்த கால்பந்து வீரரும் முன்னாள் டிஎம்சி எம்எல்ஏவான திபெண்டு பிஸ்வாஸ் பாஜகவில் சேர்ந்தது தவறான முடிவு என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் மனசோர்வு தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கட்சி தாவும் முடிவு எடுத்ததாகவும் இப்போது மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சேர விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். திபெண்டு பிஸ்வாஸ் வடக்கு 24 ஃபர்ஹானாஸ் பஷீர்ஸ் தக்ஷின் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் இமாலய வெற்றி பெற்ற பின்பு இப்போது மீண்டும் பல முன்னாள் டிஎம்சி தலைவர்கள் கட்சிக்கு திரும்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.